தப்பு, ரொம்ப தப்பு. என்ன கேக்குறேன்னு யோசிச்சு கேளுங்க. மக்கள் இப்பெல்லாம் மீடியாவை ரொம்பவே நம்புறாங்க, அதனால கேட்கிற கேள்வியை பொறுப்பா கேளுங்க. தேங்க்யூ. என்னோட கடமைகள் முடிஞ்சு போச்சு. என்னை பாட்டிக்கிட்டு இருந்த நினைவுகளை நான் அழிச்சிட்டேன். என் கடமையை முடிச்ச சந்தோஷத்துல நான் நிம்மதியா இருப்பேன். சார், இந்த சிங்கத்தை தவிர மற்ற யாரும் அந்த பங்களாவுக்கு போகல சார். அஞ்சலி, கதவு தர. அஞ்சலி, அஞ்சலி, கதவு தர. அஞ்சலி, மரியாதை, கதவு தர. அஞ்சலி, உன்னை சட்டத்துக்கிட்ட ஒப்படைச்சிட. எங்களுக்கு எல்லாம் தெரியும். ராகுல், காசிநாதன், லாலாஜி இவங்களை எல்லாம் கொண்டது நீதான். ஆமா ஆமா, நான் தான் உங்களை கொண்டேன். அஞ்சலி வேணா, உங்க எல்லாரையும் கொண்டுடுவேன். எல்லாரையும் கொல்ல போறிய, எதுக்கு? ஓகே, ஷூட் ஷூட், கமான் கமான் ஷூட். எல்லாரையும் கொல்ல போறிய, எதுக்கு? நீ இப்படி எல்லாரையும் கொல்றதுனால செத்து போன உங்க அப்பா அம்மா திரும்ப உயிரோட வரப்போறாங்களா? எதிர்பாராத விதமாக உன் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் ஒரு ஆக்சிடென்ட். அதை மறந்துடு. உன் மனசை வாட்டின பழைய நினைவுகளுக்கு காரணமாக இருந்தவங்களை கொன்ன.
இனி செத்து போனவங்களோட நினைவு உன்ன வாட்டாதுன்னு என்ன நிச்சயம்? நினைவுகள் மனசை விட்டு போகாது. உனக்கு குறைஞ்சபட்ச தண்டனை கிடைக்க ஏற்பாடு பண்றேன். நம்ப அந்த துப்பாக்கி என்கிட்ட கொடுத்துரு. கொடு, கமான் கொடுத்துரு அஞ்சலி, கொடுத்துரு, கொடு. வேணா, உன் வாழ்க்கையில் நடந்து போன சம்பவங்களுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அஞ்சலி. அதை மறக்கிறதுக்கு ட்ரை பண்ண. நடந்து போன சம்பவங்களை நினைச்சுக்கிட்டு வாழப்போற வாழ்க்கையை வீணாக்கிடாத. இதையெல்லாம் உன் மனசுல இருந்து நீ தூக்கி எறிஞ்சிட்டு புதுசா ஒரு வாழ்க்கை வாழ நான் உதவி பண்றேன். நம்பு. சீக்கிரம் பண்றா செல்லம், காலையில ஸ்கூலுக்கு போகணும்ல. டாடி நாளைக்கு சண்டே. அப்படியா? உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. சரி, நாளைக்கு டூர் போலாம். நினைவுகள் எனக்கும் மறையாத. அஞ்சலி!